ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெஸ்டர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் ஒனில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகணும். அதில் ஃபுல்லாக ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன ரோஸ், எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ காலம்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம் பார்த்தோன்னா 1539 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 rows 2 columns கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும், டிட்டர்மைன் பண்ணும். டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு டயக்னல்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இது 9 are 9 - 15 - 6 ≠ 0. அது ≠ 0 வந்துச்சு அப்படின்னா மைனர் ஆஃப் ஆர்டர் பார்க்கணும். மைனர் ஆஃப் ஆர்டர் எவ்வளோ 2 இருக்குது, விச் இஸ் நாட் 0. அப்போது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸை ரோன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஓகே, தென் எக்ஸாம்பிள் 1.2. எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோன்னா சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. -5 - -7 - 5 - 7. இதில் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன, 2 rows 2 columns கொடுத்துருக்காங்க. அப்போ 2 x 2. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த இடத்துலையும் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுத்தோன்னா 0. இதில் டயக்னல்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் ஆஸ் யூஷுவல், அதில் 0 வருது. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ≠ 2. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து 0 வந்துருச்சு. ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ 0 வந்துருச்சுன்னும் போது என்ன பண்ணும், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 எடுக்கிறது. இப்போ வந்து டயக்னல் 1 மட்டும் பார்க்கணும். டயக்னல்ஸ் ரெண்டுமே 0 மல்டிப்ளை பண்ணல, 0 வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் 1 மட்டும் எடுக்கணும். அப்போது ஃபஸ்ட் ஆர்டர் மைனர் 1 எடுக்கும்போது மைனர் ஆஃப் ஆர்டர் இங்கே 1 வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. க்ளியர்?